வணக்கம் முத்துகிருஷ்ணன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மனைவிகள் குழந்தைகள் நலமா? சார், எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல சார். நம்மள பிரிக்கிற பிளான் பண்றான் சார். யாருக்கு தாங்க ஆசை இல்லை லியோ மூவி பார்த்தோம்னா எல்சியூவில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. எனக்குமே பார்த்தோம்னா ரொம்ப பெரிய ஆசை லியோ மூவி வந்து எல்சியூவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் இல்லை, விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தோம்னா லியோ மூவி எல்சியூவில் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஆசை. பிகாஸ் எல்சியூவில் இருந்தால் ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே பார்த்தோம்னா டே டு டே லைஃப்பில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க யூடியூப்ஸில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃபோடு வந்து பார்த்தோம்னா எல்சியூவில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வளவலன்னு பேச விரும்பல, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்ட பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க எல்சியூவில் இருக்கா இல்லையா லியோ மூவி அப்படின்னு சொல்லிட்டு. பட் லோகேஷ் கனகராஜ் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, எல்சியூவில் இருந்தால் பார்த்தோம்னா நாங்களே போஸ்டர் கீழே மென்ஷன் பண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் மூவிலையும் பார்த்தோம்னா நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். அப்பயும் பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜ் அண்ணா கன்ஃபார்மாக வந்து எந்த ஒரு இன்டர்வியூலையும் பார்த்தோம்னா சொன்னதில்லை எல்சியூவில் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவர் மட்டும்தான் இப்படி சொல்கிறாருன்னா பார்த்தோம்னா எந்த ஒரு ஆக்டரும் பார்த்தோம்னா ரிவீலே பண்ண மாட்டேன்றாங்க. லியோ எல்சியூவில் இருக்கான்னு கேட்டாலே லியோ LCU லா ஐரகா அலையா தெரியாது தெரியாது அமைதியாகிடுறாங்க, இல்லைனா ஒரு வேறு பதில் வந்து சொல்லிடுறாங்க. சரி, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நாரடி சாங்லேயாவது ஏதாவது டிகோட் பண்ணான்னு பார்த்தா தெல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்ததுங்க. ஆமாம், ரோலெக்ஸை பார்த்தோம்னா தான் நம்ம தேல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ரிலிக்ஸ் எதனார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. தேல் கொடுக்கும் சிங்கத்தை வந்து நம்ம ரோலெக்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, வேறு எந்த ஒரு அனிமலும் அந்த இடத்துல வைக்க முடியல, தேல் தான் கரெக்டாக இருக்கும் அந்த ரிலிக்ஸில், அதனால தான் தேலை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் மழுப்புற மாதிரி தான் அங்கேயே சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையும் பார்த்தோம்னா லியோ மூவி எல்சியூவில் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே பார்த்தோம்னா கன்ஃபார்மாக சொல்ல. எனக்குமே பார்த்தோம்னா அட போங்கயா, நான் யார்கிட்ட தான் கேட்கறது லியோ மூவி எல்சியூவில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, அப்போ தான் எங்கள் பாஸ் கிட்ட ஐடியா கேட்கலான்னு தோணுது. சரி, யாரா அவங்க பாஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, இவர் தாங்க என் பாஸ். சரி, நம்ம கூகுள்கிட்டே கேட்டுருவோம், அதை தான் அப்படி சொல்ல வந்தேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கூகுள்கிட்டே நம்ம கேட்டுருவோம். என்ன டைப் பண்ணலாம்? சரி, சூர்யா வந்து இந்த மூவியில் வந்து எல்சியூவில் இருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடல. சரி வாங்க, நம்ம சூர்யா இருக்காரா இல்லையான்னு வந்து கூகுளில் டைப் பண்ணி பார்த்துடலாம். இஸ் சூர்யா இன் லியோ போட்டுருங்க, சர்ச் கொடுப்போம். வந்துருச்சு. அடப்பா சூப்பருங்க. த மூவி ஸ்டார்ட்ஸ் விஜய் இன் லீட் ரோல்ஸ் அலாங் வித் சஞ்சய் ரெட், த்ரிஷா கிருஷ்ணன். லாஸ்ட் லைன் பாருங்களேன். That movie is in the part of Lokesh LCU. அதாவது இந்த மூவி பார்த்தோம்னா எல்சியூவில் இருக்கும். அதில் இன்னும் லாஸ்ட் லைன் பாருங்கள். சூர்யா வில் அப்பியர் இன் ஃபியூ சீன்ஸ். சூப்பருங்க. அதாவது லியோ மூவி பார்த்தோம்னா எல்சியூவில் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் சூர்யா பார்த்தோம்னா கொஞ்சம் சீன்ஸில் ஆக்ட் பண்ண போகிறதா வந்து கூகுளே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட கேட்கணும்? எல்சியூவில் இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, நம்ம கூகுள் அண்ணாவே சொல்லிட்டாரு. சபாஸ் மாமா. அது மட்டும் இல்லைங்க, இப்போ பார்த்தோம்னா விக்ரமும் பார்த்தோம்னா லியோ மூவியில் ஆக்ட் பண்ண போகிறதா நிறைய பேர் ரூமராக போயிட்டுருக்கு. அதையும் பார்த்தோம்னா நம்ம கூகுள் அண்ணாக்கிட்டே கேட்டுருவோம் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. விக்ரம் ஆக்டர் போட்டாச்சுங்க. சர்ச் என்ன வந்திருக்கு, ஸ்க்ரோல் பண்ணு பாருங்க. அப்கமிங் மூவி லியோ. சூப்பருங்க, போங்க. ரூமர் இல்லைங்க, உண்மையிலே பார்த்தோம்னா விக்ரம் வந்து லியோவில் ஆக்ட் பண்ண போகிறதா பார்த்தோம்னா நம்ம கூகுள் அண்ணாவே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன, எல்சியும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, சூர்யாவும் பார்த்தோம்னா சில சீன்ஸில் அப்பியர் ஆக தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சியான் விக்ரமும் பார்த்தோம்னா லியோவில் ஆக்ட் பண்ண போகிறதா பார்த்தோம்னா நம்ம கூகுள் அண்ணாவே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம மண்டை குடையணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் பார்த்தோம்னா லியோ எல்சியூவில் இருக்குன்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கூகுள் அண்ணாவே கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே என்ன, சரவெடி தான். பட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எதுக்கு நம்மளுக்கு பார்த்தோம்னா லியோ வந்து எல்சியூவில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பெண்டாகவே வச்சுருக்காங்க, ஏன் தெரியுமா? இப்போ பார்த்தோம்னா லியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா மூவி சைட்லேருந்து அது ஒரு ஹைப் வந்து க்ரியேட் பண்ணாதுங்க. நினச்சி பாருங்களேன், நம்ம ஃபஸ்ட் ஷோ வந்து போகிறோம் லியோ மூவி, அந்த டைமில் ஸ்க்ரீனில் வந்து எல்சியூன்னு போடுறப்போ ஒரு வைப் வரும் பார்த்தீங்களா, அந்த வைப்புக்கு தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க நான் நினைக்கிறேன். பட் என்ன தான் இருந்தாலுமே பார்த்தோம்னா நம்ம கூகுள் அண்ணாவே சொல்லிட்டாரு எல்சியூவில் இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. இது மாதிரியான வீடியோஸ் ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பண்ணால் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, அப்போ தான் எனக்கு இன்னொரு வீடியோ பண்ண ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வரட்டா மாமே.